ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா கொடைக்கானல் ரைடில் டே டூல் இருக்கோம். இப்போ நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஃபஸ்ட் டே நாங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டோம் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடி நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். எங்கெங்கே போகிறோம், என்ன அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதை வச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா நாங்கள் இப்போ போகிறப்போ ஃபுல்லாகவே ஒன் வே ரூட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் காலைல நேரமே நாங்கள் கிளம்புறதா பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது 7 மணிக்கு நாங்கள் ரூமை விட்டு வெளியே போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். அதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொடைக்கானலில் சுற்றி வந்து அப்புறம் எல்லா லொக்கேஷன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் லேட் ஆகும். அதுக்காக என்னென்னா இது வந்து ஏர்லி மார்னிங் எல்லா பக்கம் ஒன் வே ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும், நம்ம ஒன் வேயில் போய்க்கலாம். அதே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 9 மணிக்கு மேலே எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரூட்டு வந்து எல்லாமே ஒன் வேவாக இருக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக எல்லா லொக்கேஷனும் பார்க்க முடியாது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா காலையில் நேரமே கிளம்பலான்னு பிளான் பண்ணி ஒவ்வொரு லொக்கேஷனாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் நாங்களும் பிளான் பண்ணது கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பின்னாடி போகிற லொக்கேஷன் போடுறேன், அதுபடி போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது மேப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரூட் வரும், கீழே ஒரு ரூட் வரும். அந்த கீழே வர்ற ரூட் வழியாக ஏபிசி அப்படிங்கிற வர அந்த ரூட் வழியாக போனீங்கன்னா அது ஒன் வே, பட் போகலாம். காலையில் ஏர்லி மார்னிங் நேரமே போகலாம். அதாவது 8 to 8:30 போனீங்கன்னா ஈஸியாக எல்லா லொக்கேஷனும் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு இது, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அந்த மாதிரி தான் நேரமே போயிட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறக்காங்க நாங்கள் நேரமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரூட்டு தாங்க நாங்கள் பின் பண்ணி வச்சுருக்கிறது. கீழே இருக்க அந்த ஏபிசிங்கிறது தான் ஒன் வே ரூட்டு, பட் நீங்கள் போகலாம். மேலே இருக்க ரூட்டு போனீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் சுற்றி தான் வரணும், எல்லா லொக்கேஷனும் போக முடியாது. இதுக்கு வரதில் அப்படியே பின்னாடி நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் என்னென்ன லொக்கேஷன் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் வேலி வியூ பாயிண்ட், அடுத்து பில்லர் ராக், அந்த குணா கேவ் அண்ட் ஃபைன் ஃபாரஸ்ட். இந்த லாஸ்ட்டாக இருக்க பெரிஜம் லேக்கில் தாங்க எங்களுக்கு பெரியான சர்ப்ரைஸ் அண்டு வேறு லெவல் ஃபன் நடந்துச்சு. அது என்னங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்படியே நான் காமிக்கிறேன். இதான் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு லொக்கேஷன், க்ரீன் வேலி வியூ பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல வரப்போ நாங்கள் ஷூட் பண்ண எல்லா ஃபுட்டேஜும் எங்களுக்கு டெலீட் ஆகிடுச்சு. அதனால் நான் வர்ற ரூட்டை உங்களுக்கு காமிக்க முடியல. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டு ஃபுல்லாக சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டூரிஸ்ட்டும் கூட இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நேர்மையாக வந்துவிட்டோம். அதுதான் லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு ஃபுல்லாக கீழே, பேர்ட்ஸ் எல்லாம் கீழே தான் பறக்குது, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே தான் இருக்கோம். லொக்கேஷன் எப்படி சொல்கிறோன்னா சொர்க்கங்க. வியூ பாயிண்ட்டுக்கு போகிறப்ப தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரி ரிட்டன் போகிறப்ப எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். மச்சா இருந்துட்டு நான் ஓடுறேன்டா நீ என்னை வீடியோ எடு அப்படின்னா, சரி உன்னை சினிமாட்டிக்கில் எடுக்க ட்ரை பண்ணுறேன்டான்னு சொல்லி நானும் பார்த்தா வீடியோ வேறு லெவலில் வந்துருந்துச்சுங்க. ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்து தான், இந்த மாதிரி தான் இருக்குங்க. வாங்க அடுத்த வியூ பாயிண்ட்டில் உங்களை பார்க்கலாம். பாய்.